தென்னிந்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவகிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில் துன்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பலரையும் வெற்றி வாழ்க்கை வாழ வழிவகுத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், பொதுவாகவே நம்ம கோவிலில் குங்குமம் வாங்கும்போது வலது கையில் வாங்குறோம் இல்லைங்களா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது அப்படியே வலது கை மோதிர விரலால் எடுத்து நெத்தியில் வைக்கணும், அந்த வலது கையில் இருக்கிற குங்குமத்தை இடது கைக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே சார், இது உண்மையா? பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக கோயிலில், அதாவது தெய்வ சன்னிதானத்தில், ஆலயத்தில், தேவாலயங்களில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு, அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது கடவுளுடைய அருள் நிறைந்ததாக இருந்துகிட்டு இருக்குதுங்க ஆகம சாஸ்திரப்படி. அப்போ கடவுளுடைய அருள் நிறைந்த அந்த பொருள், அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோங்க, எந்த ஒரு பொருளுமே கோயிலுக்குள்ளே, அதாவது தெய்வ சன்னதிக்குள்ளே போகும் பொழுது அதை ஒரு பொருளாகத்தான் சொல்லுவோம், அதனுடைய இந்த பொருளுடைய பெயர் சொல்லித்தான் சொல்லுவோம். அதுவே தெய்வ சன்னிதானத்தில் வந்து பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி வெளியில் வரும்போது அதே பொருளை வந்து பெயர் சொல்லாமல் பிரசாதம் சொல்லுவோம். அந்த மாதிரி அமைப்புள்ள அருள் நிறைந்துள்ள அந்த பொருளை வந்து யாராக இருந்தாலும் வலது கையில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து தர்மசாஸ்திரம் மட்டுமல்ல, அதாவது ஆகம விதிப்படி சாஸ்திர ரீதியாகவே சொல்லி வச்சுருக்குதுங்க. எக்கார்ந்த கொண்டும் இடது கையை நீட்டாமல் வலது கையில் வாங்கி, இடது கை வந்து வலது கையின் மேலையும் இடது கையும் கீழே வச்சு வாங்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியான ஒரு உண்மையான விஷயமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வலது கையில் வாங்கின அந்த குங்குமம் அல்லது விபூதி அல்லது சந்தனம் அந்த பிரசாதத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் இடது கையில் மாத்துறது வந்து தவறு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வியில் வந்து ஒரு கவலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இடது கையில் வந்து சாமி பிரசாதத்தை வைக்கலாமா மாற்றலாமா, இடது கை வந்து அவசகுணமாக இருக்குமே அது தவறாக வந்துருமே அப்படின்னு இவங்க நல்ல விஷயத்தை கூட தவறுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு தவறு பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. வலது கையில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை அல்லது விபூதியை அல்லது அந்த குங்குமத்தை வந்து இடது கைக்கு மாற்றக்கூடாது, அது தவறு, இடது கை படக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கக்கூடிய அந்த அர்ச்சகரே வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணும் பொழுது இடது வலது ரெண்டு கையும் உபயோகப்படுத்தான ஆக வேண்டியதாக இருக்குது, நீங்கள் அது நினச்சிக்கலாம். அதனால் இடது கையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு வந்து எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்ல கிடையாதுங்க. இடது கை வலது கை இரண்டு கை இருந்தால் கூட அதில் முதல்ல வந்து நிற்கக்கூடியது இந்த வலது கையாக இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டு இருங்க. வலது கைக்கு அடியில் இடது கையை வச்சு பூஜை பொருள் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கலாங்க, வாங்கின அந்த பொருளை வந்து இடது கையில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் கேள்வியில் கேட்குறது வந்து வலது கையில் வாங்கி வலது கையாலேயே நீங்கள் வந்து நெத்தியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னீங்க இல்லையா. வலது கையில் தான் பிரசாதம் வாங்கணும், குங்குமம் விபூதி எதுவாக இருந்தாலும் வலது கையில் வாங்கணும்.
வலது கையால் தான் நீங்கள் வந்து அந்த நெத்தியில் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இடது கைக்கு மாற்றக்கூடாமல் நீங்கள் வலது கையிலே வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து அதாவது நடைமுறைக்கு ஒத்து வராத சில விஷயங்களை பேசி நாமளே தாத்பரியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தவறுதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு உள்ளே கொண்டு போயிட வேண்டாங்க. அதனால் எந்த தெய்வ சன்னதியாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய மனசில் வந்து உண்மையான தெளிவோடு நீங்கள் வந்து பய பக்தியோடு அதாவது அந்த பிரசாதம் வாங்கும்போது வலது கையால் வாங்கி இடது கையில் வச்சுட்டு அந்த இடது கையில் இருக்கக்கூடிய குங்குமம் விபூதியை வலது கை மோதிர விரலில் எடுத்து நீங்கள் நெத்தியில் வைக்கலாம். வலது கை மோதிர விரலில் எதுக்காக சொல்லுது அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நாடி நரம்புகள் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இந்த இந்த நாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து ஒரு மைய குவியலாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த நெத்தி இந்த நெத்தி பொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா, சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்கக்கூடிய அந்த மூணு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வெளியே தெரியாமல் இருந்தால் கூட நம்மளுடைய உண்மையான நன்மையை எடுத்துக்காட்டக்கூடிய அற்புதம் நிறைந்த அந்த நெத்தி பொட்டில் வலதுகை மோதிர விரல், அந்த இடத்துல வேணால் இடதுகை பயன்படுத்தக்கூடாதுங்க. வலதுகை மோதிர விரலால் பொட்டு வைக்கிறது, அதை குங்குமம் வைக்கிறது, விபூதி வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கிற விஷயமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இடது கையும் பரவாயில்ல, வலது கையும் பரவாயில்ல, ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு ரொம்ப அழகாக விளக்கி சொன்னீங்க சார், மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பன பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ராஜயோகம்.